கடவுள் ஆசி பெறுவதால் நமக்கு பல நன்மைகள் உண்டாகும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பர் நாகரத்னம் அவர்கள் சித்தர்கள் போட்டி தொகுப்பையும் விநாயகர் கவலையும் படித்தார்கள், பாராயணம் செய்தார். அன்பர் நடராஜன் அவர்கள் திருக்குறளை படித்தார். அன்பர் மாதவன் அவர்கள் முன்னுரை வரவேற்புரையும் முன்னுரையும் செய்தார். அவர்களை மனமாறு வாழ்த்துகிறோம். இப்போ வாரந்தோறும் இங்கே நம்ம கூடியிருப்பதே இந்நோக்கம் இறையொருள் பெற வேண்டும், கடவுள் ஆசி பெற வேண்டும். கடவுள் ஆசி பெறுவது நமக்கு பல நன்மை உண்டாகும், குடும்பத்துக்கு நல்லது, உடல் ஆரோக்கியம் உண்டாகும். முற்று பெற்ற முனிவர்கள் அவங்கள்லாம் பகையாரும் ராமலிங்க சாமியோ திருமூலர் தேவரோ மாணிக்கவாசகரோ எல்லாம் பெரிய மகான்கள். அவங்களுடைய பாடலை கேட்பது நல்லது தான், நான் தொட்டாவே போதும். அது மாதிரி உள்ள நூல்களை படிக்கிறோம். இப்போ வாரந்தோறும் கூடுறோம், இங்கே கூடி ஆசி பெறுகிறோம். ஆனால் வள்ளுவருமான இன்று ஒவ்வொரு படிக்கட்டுகள் வை அறத்து பால் 38 அதிகாரமாக அமைத்திருக்கிறான். 38 அதிகாரத்தில் 24 அதிகாரம் இல்லறவியல். 20 பாடல் 20 அதிகாரம் வந்து இல்லறம், 4 பாடல் 4 அதிகாரம் வந்து பாயிரம். அதில் கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல், இந்த 4 பாயிரம். ஒரு நூலுக்கு தொகுப்பு முன்னுரை ஒரு அடிப்படைன்னு சொல்லுவான். மற்ற அது அடுத்து இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணைநலம், மக்கட்பேறு என்று அன்புடைமை 8வது அதிகாரம். இந்த அன்புடைமை, இந்த அன்பு உடைமைன்னு சொல்லி, அன்பு உடைமைன்னா ஒரு மூலதனம், ஒரு பொருள். நம்மக்கிட்ட என்ன உடைமை இருக்குன்னா மூலதனம் இருக்கு. அப்போ இதில் வந்து வள்ளுவன் வந்து அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, புறவுடைமை, அருளுடைமை, ஆழ்வினை உடைமை, ஊக்கமுடைமை, நானுடைமை, பண்புடைமை, இப்படி உடைமைகள் அதில் 10 உடைமைகள் இருக்குது. அதில் முதல் உடைமை அன்புடைமை 8வது அதிகாரமாக இருக்கிறான். இந்த அன்பு இல்லை என்றால் குடும்பத்தில் அமைதி இருக்காது. கணவன் மனைவி கோசம் நான் பார்ப்பேன். ஒரு 70, 75, 80 வயது உள்ள கிழவனும் கிழவியும் அவங்க பேசிட்டு போவாங்க. பேசிட்டு அவங்க குடும்ப விஷயம் ஏதோ பேசுகிறாங்க. 80, 85 வயசு நிரம்பிய ஒரு கிழவனும் கிழவியும் ரோட்டில் வந்து தம்பதிகள் போகிறார். இளம் வயது முடிஞ்சான அங்கேயே அன்பு உணர்ச்சி வெளிப்படும். இத்தனை வயசு கிட்டத்தட்ட திருமணம் ஆகி 55, 60 வருஷம் ஆச்சு. 60 வயசவர்களும் அவர் அன்போடு இருந்திருக்கிறார்கள். அன்புடைய அந்த அன்பு இல்லை என்றால் அவர்களால் அப்படி வாழ முடியுமா? ஆக குடும்பம் நல்லபடி நடக்க வேண்டும், அதுக்கு அன்பு வேண்டும். இல்லைன்னா அந்த குடும்பம் தாய்க்கும் பிள்ளைக்கும் தாய் தந்தைக்கும் பிள்ளைக்கும் அன்பு இருக்க வேண்டும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.